हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC சேனல்ல 12th நியூ சிலபஸ் தமிழ் அதல ஒவ்வொரு ஏலா பாத்துக்கிட்டு வரோம் அடுத்து தான் என்ன பார்க்க போறோம் அப்படினா L5 ஆறாவது டாபிக் படிமம் இந்த டாபிக்ல 12 क्वेश्चन தான் இருக்கு சோ எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ எண்ட் வரையும் பாருங்க வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும் ஓகே फ्रेंड्स வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் TNPSC चैनल 12th நியூ சிலபஸ் தமிழ் ஒரு மதிப்பெண் வினா விடை L5 ஆறாவது டாபிக் படிமம் அதல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க வெயில் மழைக்கு சோரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடக்கும் என்று எருமையின் சோரணையற்ற தன்மையை பாறையின் ஒப்பிட்டால் படிமப்படுத்துபவர் ஆன்சர் பாருங்க தேவதேவன் அடுத்ததா இரண்டாவது क्वेश्चन பாருங்க கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும் என்று எழுதியவர் ஆன்சர் பாருங்க ஆவே முனுசாமி அடுத்ததா மூணாவது क्वेश्चन பாருங்க பொருத்தி காட்டுக ஆன்சர் பாருங்க 2 1 4 3 ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க தாழை மலர் அதற்கு வந்து அன்னம் அடுத்ததா பாருங்க செருந்தி மலர் அதற்கு வந்து பொன் मुल्ली मलर அதற்கு வந்து நீலமணி லாஸ்ட் ஒன் பாருங்க புன்னை மலர் அதற்கு வந்து முத்துக்கள் அடுத்ததா நான்காவது क्वेश्चन பாருங்க எயிர்பட்டினம் உள்ள ஓய்மா நாட்டை ஆட்சி செய்தவர் ஆன்சர் பாருங்க நல்லியம் கோடன் அடுத்ததா ஐந்தாவது क्वेश्चन பாருங்க அலைநீர் தாழை அன்னம் பூப்பவும் என்னும் அடிகள் இடம் பெற்றுள்ள நூல் ஆன்சர் பாருங்க சிறுபான்ற்று படை அட்டதா ஆறாவது क्वेश्चन பாருங்க மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது என்ற படிம கவிதையின் ஆசிரியர் ஆன்சர் பாருங்க நா பிச்சமூர்த்தி அட்டதா ஏழாவது क्वेश्चन பாருங்க கட்டில் நினக்கும் இழி சின்ன கையது என்னும் புறநானூற்றில் அமைந்துள்ள படிமம் ஆன்சர் பாருங்க வினை படிமம் அட்டதா எட்டாவது क्वेश्चन பாருங்க காலை இளம் வெயிலில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில் என்று கல்யாஞ்சி கவிதையில் படிமப்படுத்தப்படுவது ஆன்சர் பாருங்க காலை இளம் வெயிலின் அழகு கன்றின் செயலோடு ஒப்பிடுதல் அடுத்ததா ஒன்பதாவது क्वेश्चन பாருங்க நோம் என் நெஞ்சே என்னும் குறுந்தொகை பாடலில் இடம் பெறும் படிமம் ஆன்சர் பாருங்க பயன் படிமம் அடுத்ததா 10வது क्वेश्चन பாருங்க யானை தன் வாய் நிறை கொண்ட வலித்தேம்பு தடக்கை குன்றுப்புகு பாம்பின் தோன்றும் என்ற அகநானூற்று பாடலில் அமைந்துள்ள படிமம் ஆன்சர் பாருங்க மேய்ம படிமம் அடுத்ததா 11வது क्वेश्चन பாருங்க கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிலை பாலும் என்னும் நா பிச்சமூர்த்தியின் கவிதையில் அமைந்துள்ள படிமம் ஆன்சர் பாருங்க வடிவ படிமம் அடுத்ததா லாஸ்ட் क्वेश्चन 12வது क्वेश्चन பாருங்க வெந்தாறு பொன்னின் அத்திப்பூப்ப என்னும் அகநானூற்று பாடலில் அமைந்துள்ள படிமம் ஆன்சர் பாருங்க உருவ படிமம் இந்த டாபிக்ல இருக்கிற क्वेश्चन வந்து இதோட முடிது நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டவுட் எதனா இருந்துச்சுனா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு உண்டான தீர்வை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்துச்சுனா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்புல்லா இருக்கட்டும் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்